நாட்களை வீணாக்க கூடாது என்று ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். காலையில 10 நிமிஷம் படிக்கணும். உட்கார்ந்து அகத்தீஸ்வர அகத்தீஸ்வர மாணிக்க வாசக மாணிக்க வாசக ராமலிங்க சாமிகளே திருஞான சம்பந்தர்களே நீங்கெல்லாம் பெரியவங்க எங்க அருள் செய்யணும் இப்படி கேட்கணும். நாளை வீணாக்க கூடாது. ஒரு நாள் வீணாலும் வீணானாலும் அது குற்றமா கருதணுமா வள்ளுவர் பெருமான். வீணாள் படாமி நன்றாற்றினர். ஒரு நாளும் வீண் போகக்கூடாது. சரியா எடுத்தன அவ்வளவு கஷ்டம். நீ வந்து அவ்வளவு ரொம்ப ரொம்ப லெகுவ ரொம்ப லேசா ஒரு கடினம் இல்லை. பட்டினி கிடக்க வேண்டியதில்லை. ஊர் ஊரா சுத்த வேண்டியதில்லை. காலையில 10 நிமிஷம் படிக்கணும். லேசா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நாமத்தை சொல்கிறான். ஏதோ மாதத்துக்கு ரெண்டு பேர்த்து அண்ணா தானே செய்கிறான். அப்படி கேட்கும்போது இப்படி என்னுடைய செயலில் வந்து பாவியாகாது இருக்கணும். என் செயலை என்னை பாவியாக்கும். மற்ற என்னை பாவியாக்க முடியாது. என் செயலை என் பேச்சு என் செயல் என்னுடைய செயலை என்னை பாவியாக்கும். ஆகவே எனக்கு உணர்த்த வேண்டும். முன் செய்த வினையினாலோ உரியாத தடுமாறுக்கிறேன். அது ஒன்று சொல்லி கேட்குறேன். இப்படி ஒன்று ஒன்றா கேட்கணும். காலையில் 5 நிமிஷம் பார்த்தேன் பாச மாலையில் 5 நிமிஷம் நடக்கும்போது போகும்போதெல்லாம் அகத்தீஸ்வர அகத்தீஸ்வரால் மாணிக்க வாசகா ராமலிங்க சாமிகளே திருஞான சம்பந்தரையா திருநாவுக்கரசே சொல்லிக்கிட்டே போகிறோம். இப்படியே சொல்லிக்கிட்டே இந்த தினம் தினமும் வரும்போது உங்களுக்கு லெகுவாக இருக்கும். ஆக ஒரு நாளோடு வீண் போனால் இப்போ என்ன செய்கிறார்கள் பொழுது போகலன்னு சொல்லி டிவி பார்க்குறாரு. யார்கிட்ட பொழுது போகிறதுக்காக போகிறாங்க. பொழுது போகிறதுக்காக வீண் பொழுது போக்குறதுக்காகவே இப்போ மனிதர் அது ஏன் அந்த மாதிரி டிவி பார்க்கணும் அங்கே போகணும் இங்கே போகணும்னு அலையவான வினை சூழ்ந்திருக்கு. இல்லைன்னா ஊர் ஊராக சுற்றுவானாவே. நல்வினை இருந்தால் அடக்கம் இருக்கும். ஐயோ நாள் போகுது வயசு வந்துக்கிட்டே போகுது இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் முதுமை வந்துடுமே நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற உணர்வு வரும். இல்லைன்னு சொன்னால் பொழுதுபோக்கா டிவி பார்க்கறது அங்கே போகிறது சினிமா பார்க்கறது இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பான். அவன் மேலே குறையில்லை. வினை சூழ்ந்திருக்கு. வினை சூழ்ந்தால் வீண் போது கழிப்பான். வினை சூழ்ந்த மக்கள் வீண் போது கழிப்பான். வினை சூழ்ந்த மக்கள் உண்டு புரியாத எதை பேசிகிட்டே இருப்பான். பொல்லாத வறுமைக்கு உட்பட்டு இருப்பான். ஆக வள்ளுவன் சொன்னது போல் வீழ்நாள் படாமி நன்றாற்றின் அப்படின்னா ஆற்றுதல் சொல்லாமல் நன்றாற்றின் அகுதருன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல்லுன்னா இந்த வாழ்நாள் வழியை அடைக்கக்கூடிய கல் அதுதான். அது நன்றாற்றுதல் வேணும்னு சொல்லுவான். சரியா எதையே சொல்லி பரவி துன்பத்து ஒழிப்பது கல் அடைத்தல்ங்கிறதுக்கு பல பொருள் இருக்குது. இப்போ வீழ்நாள் படாமி நன்றாற்றின் அகுதருன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். அதுக்கப்புறம் அந்த போக முடியாது. மீண்டும் கருப்பைக்கு போகக்கூடாது. ஏன் கருப்பைக்கு போனால் என்ன பிறைவாப்பு கருப்பைக்கு போகலாம். மறுபடியும் நரகத்துக்கு போனேன்னா ஏன் அது நரகம்னு சொல்கிற பிறைவாப்பு பிறவி என்பது நரகம் நரகம்தான். என்ன காரணம் பஞ்சபூத சாரத பஞ்சபூதங்கள் உடம்பு அது மலை ஜல சுக்கிலம்னு சொல்லுவது. இப்போ இந்த உடம்பு மலை உடம்பு இதுலேருந்து இதுக்கு இதிலிருந்து வெளிப்படுகின்ற சுக்கிலம் அசுத்த சுக்கிலம். பெண்ணும் அந்த பஞ்சபூத மலை உடம்பு தான். அதுலேருந்து சுரணிதம் வரும். இந்த இரண்டு இரண்டு அழுக்குகளும் சேர்ந்தது சேர்ந்து கருதரிக்கும். பிறகு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.